அன்பான குழந்தைகளே வணக்கம். நல்லா இருக்கீங்களாமா? சரி, நாம இந்த வாரம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, நான்காவது பாடம் திருக்குறள் கதைகள். திருக்குறள் கதைகளை பத்தி நம்ம பாடுறோம். அது என்ன திருக்குறள் கதைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து நமக்கு நான்கு அதிகாரம் ஐந்து அதிகாரம் கொடுத்துருக்காங்க. ஐந்து அதிகாரத்திலிருந்தும் ஒவ்வொரு குறள்ல இருந்து நமக்கு கதை கொடுத்துருக்காங்க இல்லையா. அந்த குறளுடைய பொருளுக்கு அர்த்தமான கதைகள் நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கதைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவது கதை வந்து சரியான தீர்ப்பு, இரண்டாவது வந்து காலத்தே பயிர் செய், மூன்றாவது வந்து அன்பெனும் அருங்குணம், நான்காவது வந்து கல்வியே நமது செல்வம், ஐந்தாவது வந்து உண்மையான அணிகலன்கள். சரியா? இதுல இருந்து தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப நாம வந்து முதலாவது கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரியான தீர்ப்பு. இங்க சரியான தீர்ப்புக்கு தகுந்த குறள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடுவு நிலைமை. நடுநிலைமை அப்படிங்கிறது அதிகாரம். அந்த அதிகாரத்தில் குறள் 114வது குறள் நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தோல் காணப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இதுக்கு என்ன அப்படின்னா, ஒருவர் நடுவு நிலைமை உடையவர், அதாவது ஒரு ஒரு தீர்ப்பு வழங்குறதுக்கு யார் இருப்பா, ஒரு ஜட்ஜ் இருப்பார் இல்லையா, அவர் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நடுவு நிலைமையானவர் அப்படின்னு. அவர் தீர்ப்பு சொல்லும்போது எந்த ஒரு இதையும் வந்து அவர் பார்க்கக்கூடாது. அவர் கரெக்டாக அவர் தீர்ப்பு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னால் அவருடைய புகழ் என்றைக்குமே ஓங்கி நிற்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து பழிதான் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த குறளில் கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போது ஒருவர் நடுவு நிலைமை உடையவர் இல்லாதவர் என்பது அவருக்கு பின் நிலைத்து நிற்கும் புகழாலும் பழியாலும் அறியப்படும். சரியா? அந்த ஜட்ஜி கரெக்டாக தீர்ப்பு சொல்வார் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அது அவருடைய புகழ் சரி. அதை தான் நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த கதையை நான் வந்து உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்த வளவன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு மளிகை கடை வச்சுருக்கிறாரு. அப்போது இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த மளிகை கடைக்கு வந்து வரி செலுத்தணும் இல்லையா. இவர் வந்து முறையாக வரி செலுத்தலை. இந்த வழக்கு வந்து இது என்ன செய்ய வரி செலுத்தலை அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, கோர்ட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க இல்லையா. அப்படி நீதிமன்றத்துக்கு கொண்டும்போது அங்கே என்ன அப்படின்னா, இந்த நீதிபதியாக செயல்படுறவர் யார் அப்படின்னு கேட்டால், இந்த வழக்கை வந்து இந்த மரியாதை ராமன் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து வருது. அப்போ இவர் வரும்போது இங்கே போகிறது, இவர் ஒரு புதிய நீதிபதி விசாரணைக்கு வந்துச்சு. அப்போ இந்த இருக்கார்லையே, இவர் பேர் வந்து வளவன், இவர் பேர் வந்து மரியாதராமன். இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல வந்து ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள். சரியா? அப்போ அப்படி இருக்கும்போது எனவே இவர் பார்த்த அந்த நீதிபதியை பார்த்த உடனே அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நமக்கு இவர் நம்மளுடைய நண்பர், அதனால நமக்கு வந்து தண்டனை கிடைக்காது அப்படின்னு இந்த வளவன் வந்து நினைக்கிறாரு. ஆனால் இந்த வழக்கை நன்கு விசாரித்த மரியாதராமன் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், அவர் வந்து என்ன செஞ்சிட்டாரு, நண்பன் நம்ம சொந்தக்காரங்க அப்படிங்கிறதெல்லாம் அவர் பார்க்காம கரெக்டாக என்ன செஞ்சிட்டாருன்னா, அவருடைய தண்டனை 6 மாதம் கடுங்காவல் தண்டனை விதித்தார். அவனது பொருட்களை அரசாங்கத்தின் கருவூலத்தில் வந்து சேர்த்துல செய்தார். எனவே எவ்வித சார்பும் அவருக்கு இல்லையா, நடுவு நிலைமையோடு இந்த தீர்ப்பை வழங்கியதால் மரியாதை ராமனை அனைவரும் பாராட்டினர் அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய சுருக்கம். சரியா? இதை வந்து நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். பாருங்க, முன்பொரு காலத்தில் மரியாதை ராமன் என்பவர் வாழ்ந்து வந்த ஊரில் வளவன் என்பவன் மளிகைக்கடை வைத்து வாணிகம் செய்து வந்தான். வளவன் பணம் ஈட்டுவதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டவன், யாருக்கும் கொடுத்து உதவ மாட்டான், அரசுக்கும் முறையாக வரி செலுத்தவில்லை. இந்த நிலையில் மரியாதை ராமன் அவ்வூரின் புதிய நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். மரியாதை ராமன் வளவனின் இளம் வயது நண்பன். ஆனால் நீதிபதி தனது நண்பன் என வளவன் ஊர் முழுவதும் கூறி வந் மரியாதை ராமன் வளவனின் இளம் வயது நண்பன் ஆனால் நீதிபதி தனது நண்பன் என வளவன் ஊர் முழுவதும் கூறி வந்தான். முறையாக வரி செலுத்தாதவர்களின் பட்டியல் நீதிபதியிடம் ஒரு நாள் வழங்கப்பட்டது. நீதிபதியின் ஆட்கள் வளவனை அழைத்து சென்றனர். நீதிபதி தனது நண்பனாயிற்றே, தனக்கு தண்டனை தரமாட்டார் என எண்ணியவாறே மகிழ்ச்சியாக சென்றான் வளவன். வளவனின் நண்பன் என்பதால் மரியாதை ராமனும் எப்படி தீர்ப்பு வழங்குவாரோ என அவரது பண்பையும் நேர்மையையும் மக்கள் சந்தேகப்பட்டனர். ஆனால் மரியாதை ராமன் நண்பனாக இருந்தாலும் தவறு செய்தவன் என்பதால் முறைப்படி அவனுடைய பொருட்களை அரசாங்க கருவூலத்தில் சேர்த்திடச் செய்தார்.
மேலும் வளவனுக்கு 6 மாதம் கடுங்கால் தண்டனையும் வழங்கி உத்தரவிட்டார். எவ்வித சார்புமின்றி நடுவு நிலைமையோடு தீர்ப்பு வழங்கிய மரியாதை ராமனை அனைவரும் பாராட்டினார். சரியா? அடுத்தது வந்து காலத்தே பயிர்சை. இப்போ இந்த காலத்தே பயிர்சை அப்படிங்கிற இந்த கதைக்கு என்ன குரல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, காலம் அறிதல் அப்படிங்கிற அதிகாரத்தில் குரல் 484வது குரல் கொடுத்துருக்காங்க. பாருங்க, ஞானம் கருதினும் கைகூடு காலம் கருதி இடத்தார் செயல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன இந்த குரலுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொன்னால், ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு ஏற்ற காலத்தை அறிந்து இடத்தோடு பொருந்துமாறு செய்தால் உலகமே வேண்டும் என கருதினாலும் அது கைகூடும் இல்லையா. நம்ம வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம காலத்தை அறிந்து நம்ம செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது வந்து நமக்கு வெற்றியை தரும் அப்படிங்கிறது தான் இந்த காலமறிதல் அதிகாரத்தில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஞானம் அப்படின்னு சொன்னால் என்னது, அறிவுபூர்வமாக செயல்படணும் சரியா, அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இந்த கதையை வந்து நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன், அப்புறம் வந்து நான் வாசித்து காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே வந்து மலைச்சாமி அப்படிங்கிற ஒரு விவசாயி சரியா, இவர் வந்து மாதையன் அப்படிங்கிறது வந்து ஒரு செல்வந்தர், செல்வந்தர்னா என்னது, பணக்காரர் சரியா. இவருடைய நிலத்தை, இந்த இவருடைய நிலத்தை வந்து இவருக்கு இந்த விவசாயிக்கு வந்து குத்தகைக்கு விவசாயம் செய்யணும்னு குத்தகைக்கு கொடுத்தார் சரியா. அப்போது அந்த இடத்துல இந்த விவசாயி விவசாயம் செய்து வந்தார். இவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், இந்த மாதையன் வந்து மலைச்சாமியிடம் மண், அதாவது இந்த மண், நம்ம விவசாயம் செய்கிறில்ல, மண்ணுக்கு மேலே விளைபவை எனக்கு, மண்ணுக்கு கீழே விளைபவை உனக்கு அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிட்டார். ஆனால் இந்த விவசாயி வந்து என்ன செய்தார், அறிவுபூர்வமாக கடலையை பயிரிடுறார். அப்போ கடலையை நிலக்கடலை இருக்கலாமா, அதை பயிரிடுறார். அப்போ அது வந்து எங்கே இருக்கும், நிலக்கடலை வந்து மண்ணுக்கு கீழே இருக்கும், மண்ணுக்கு மேலே தான் செடி இருக்கும். அப்போது நிலக்கடலை வந்து இந்த இவர் சொன்ன மாதிரியே இவருடைய மண்ணுக்கு கீழே உள்ள பொருள், அப்போ இவர் வந்து லாபம் அடைந்தார் சரியா, இவர் வந்து தோத்து போயிட்டார். அதே மாதிரி இவர் என்ன செஞ்சார்னா, மறுபடியும் அவர் வந்து மாற்றி சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள், மண்ணுக்கு கீழே விளைபவை எனக்கு, மண்ணுக்கு மேலே விளைபவை உனக்கு அப்படின்னு சொன்னார். இந்த விவசாயி என்ன செஞ்சார், புத்தி குருமையோட நெல் பயிரிட்டார். அப்போ நெல் பயிரிடும்போது நெல் வந்து எங்கே வரும், மண்ணுக்கு மேலே விளையும் சரியா. அப்போ மேலே விளைந்த உடனே அது வந்து அதிகமான மகசூல் அவர் பெற்றார், அதனால் லாபம் அடைந்தார். இவர் வந்து என்ன செஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னால், இவர் வந்து நஷ்டம் இழந்தார் சரியா. இதுதான் இந்த கதையில் கொடுத்துருக்காங்க. நம்ம என்னதான் வந்து காலத்தை நம்ம பார்த்தாலும் புத்தியோட கூர்மையோடு நம்ம செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த குரலில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், காலத்தே பயிர்சை. முன்னொரு காலத்தில் மலைச்சாமி என்ற ஏழை விவசாயி இளந்தகுட்டை என்ற கிராமத்தில் வாழ்ந்து வந்தான். அவனுக்கென்று சொந்த நிலம் ஏதும் கிடையாது, ஆனால் விவசாயம்தான் சோர்வோடும் என்பதை ஆணித்தனமாக நம்பினான். அதே ஊரில் வசித்து வரும் மாதையன் என்ற செல்வந்தனின் நிலத்தை குத்தகைக்கு கேட்டான். அந்த செல்வந்தனும் சில நிபந்தனைகளுடன் தன் நிலத்தில் விவசாயம் செய்ய அனுமதிப்பதாக கூறினான். அதனை ஒப்புக்கொண்ட விவசாயி செல்வந்தனின் நிலத்தில் விவசாயம் செய்ய தொடங்கினான். அச்செல்வந்தன் விவசாயியின் உழைப்பை சுரண்டுவதிலேயே குறிக்கோளாய் இருந்தான். இருந்தபோதிலும் மலைச்சாமி நேர்மையானவனாகவும் புத்திசாலியாகவும் இருந்ததால் செல்வந்தனிடம் ஏமாறவில்லை. ஒருமுறை செல்வந்தன் விவசாயியிடம், குத்தகைக்கு ஈடாக மண்ணுக்கு மேலே விளைபவை எனக்கு, மண்ணுக்கு கீழே விளைபவை உனக்கு என்று கட்டளையிட்டான். புத்தி கூர்மையுடன் விவசாயி நிலக்கடலை பயிரிட்டதால் விவசாயிக்கு லாபம் கிட்டியது. ஏமாற்றமடைந்த செல்வந்தன் அடுத்த முறை விவசாயியை ஏமாற்ற எண்ணி நிபந்தனையை மாற்றினான். இம்முறை மண்ணுக்கு கீழே விளைபவை எனக்கு, மண்ணுக்கு மேலே விளைபவை உனக்கு என்றான். ஆராய்ந்த விவசாயி இம்முறை நெல் பயிரிட்டான். இம்முறையும் விவசாயிக்கு லாபம். ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினான் செல்வந்தன். அதனால் எவ்விடத்து எதை எப்படி எக்காலத்தில் செய்ய வேண்டும் என்பதை அறிந்து செய்தால் இந்த உலகையை வென்றுவிடலாம் சரியாமா. இந்த கதை வந்து நமக்கு ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா. சரி, அடுத்து ஒரு கதை சொல்கிறேன். அடுத்து வந்து கொடுத்துருக்கு பாருங்க, அன்பனும் அருங்குணம் அப்படிங்கிற ஒரு குரல் கொடுத்துருக்கு, குரலினுடைய கதை கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன குரல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அன்புடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் குரல் வந்து 77வது குரல் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம். பாருங்க, எலும்பு இல்லாத உயிரை வெயில் காய்ந்து வருத்தும், அதுபோல் அன்பு இல்லாத உயிர்களை அறம் வருத்தும் சரியா. இந்த குரலில் நம்ம என்ன அப்படின்னா, அன்பு தான் ஒரு மனிதனை வந்து நல்ல முறையில் வச்சுருக்கோம். அன்பு இல்லை அப்படின்னு சொன்னால்
அது வந்து எலும்பு இல்லாத உடம்பு உயிர் மாதிரி அப்படிங்கிறத இங்கே காட்டுறாங்க. அடுத்து பாருங்க, இங்கே இந்த கதையை நான் வந்து உங்களுக்கு முதல்ல நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். ஒரு பெரிய காடு, அந்த காட்டில் வந்து ஒரு பெரிய மரம் இருக்குது சரியாம்மா. அந்த மரத்தில் வந்து பறவைகளும் விலங்குகளும் வசித்து வந்தன இந்த மரத்தில் சரியா. அப்போ அங்கே வந்து குரங்குகளுக்கும் அதிக தொல்லை கொடுத்து பறவைகளுக்கும் குரங்குகளுக்கும் அங்கே அந்த காட்டில் ஒரு கரடி இருக்குது சரியா. அந்த கரடி என்ன செஞ்சுது அப்படின்னு சொன்னால், இந்த பறவைகளுக்கும் இந்த குரங்குகளும் காட்டில் மரத்தில் தானே வளரும், அதுக்கும் வந்து இந்த கரடி வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கு. தொல்லை கொடுத்தன இதனால் அந்த பறவைகளும் குரங்குகளும் வேறு ஒரு மரத்திற்கு சென்று விட்டன. இவங்க போனோடனே ஒரு நாள் அந்த கரடி என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த வேடன் இருக்கால அவன் வந்து மரத்தில் ஒரு கூண்டு போட்டிருக்கான் இல்லையா, அந்த வலைக்குள்ளே வந்து இந்த கரடி மாட்டிக்கிட்டது சரியா, வலையில் சிக்கி கொண்டது. அதை அப்போ என்ன செஞ்சுச்சுன்னா, அந்த கரடி வந்து சத்தமிட்டு அலறியது. யாருமே வந்து உதவிக்கு வரவில்லை. தான் யாரிடமும் அன்பு காட்டாமல் இருந்ததால் தான் என்னது இது வந்து இந்த குரங்கு பறவைகள்லாம் விரட்டிகிட்டே இருந்துச்சுலே, அப்போ இது வந்து அன்பு காட்டலை, அதனால் யாருமே அதுக்கு உதவ முன்வரவில்லை. இந்த அழுகையை கேட்டு ஓடி வந்தது இந்த கரடியினுடைய அழுகையை கேட்டு இந்த பறவையும் இந்த குரங்குகளும் என்ன செஞ்சுருக்குன்னா ஓடி வந்தன. ஓடி வந்து என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால், அந்த கரடியை வலையிலிருந்து அப்படியே காப்பாற்றின சரியா. இந்த பறவைகள்லாம் இந்த வேடனை விரட்டியது, இந்த குரங்கு என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் வலையிலிருந்து கரடியை விடுவித்தது. அப்போது அந்த கரடி என்ன செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கிட்டேயும் அன்பாகவே பழக ஆரம்பிச்சுது இல்லையா. நம்ம வந்து யாருக்கிட்டையும் அன்பாக பழகலை அப்படின்னு சொன்னால் நமக்கு யாருமே உதவி பண்ண மாட்டாங்க. அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும், அதே சமயத்தில் அன்போடு நாம் பழக வேண்டும், அன்போடு உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த குறளினுடைய கதை பொருள். அடுத்து நான் வந்து ரீட் பண்ணி பார்க்குறேன் பாருங்கம்மா. அழகிய ஒரு காட்டில் பெரிய மரம் ஒன்று இருந்தது. அம்மரத்தில் பறவைகளும் விலங்குகளும் வாழ்ந்து வந்தன. அங்கு இருந்த கரடி மட்டும் சேட்டைகள் பல செய்து வாழ்ந்தது. பறவையின் கூட்டை எட்டி பார்க்கும் குஞ்சுகள் என்றும் பாராமல், இதோ உங்களை தூக்கி எறிகிறேன் பாருங்கள் என்று கூட்டை பிரித்து எரியும். குரங்குகள் வந்தால் தங்கவே இடம் தராமல் துரத்திவிடும். சில சமயங்களில் குட்டி குரங்குகளின் தலையில் குட்டு வைக்கும். அவை தலை வீங்கி அழுவதை பார்த்து சிரிக்கும். இவ்வாறு யாரிடம் அன்பு காட்டாமல் வெறுப்புடனே நடந்து கொள்ளும். அதனால் பறவைகளும் குரங்குகளும் வேற மரத்திற்கு சென்று விட்டனர். ஒருமுறை வேடன் ஒருவன் விரித்து வைத்திருந்த வலையில் எதிர்பாராமல் கரடி சிக்கி கொண்டது. அது காடே அதிரும் வகையில் சத்தமிட்டு அலறியது. வேடன் விரித்த வலையிலிருந்து தன்னை காப்பாற்றும்படி கதறியது. ஆனால் ஒருவரையும் காணோம். தான் யாரிடமும் அன்பு காட்டாமல் இருந்ததுதான் இந்த நிலைமைக்கு காரணம் என்பதை உணர்ந்த ஓவென அழுதுது. இவ்வேளையில் கரடியின் சத்தம் கேட்டு வந்த பறவைகள் வேடனை கொத்தி கொத்தி துரத்தின. குரங்குகள் வலையை பிய்த்து காப்பாற்றின. அன்று முதல் கரடி எல்லோரிடமும் அன்பு செலுத்த தொடங்கியது சரியா. இதுவரைக்கும் நாம் முடிச்சிருக்கோமா? அடுத்த வாரம் இரண்டு கதைகள் பார்க்கலாம்.